வணக்கம் அன்பர்களே, அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்த்துக்களுடன் உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். நாம் இந்த காணொலியில் காண இருப்பது சித்திரை மாத ராசி பலன்கள். சுபகிருது வருடத்தினுடைய முதல் மாதமான சித்திரை மாத ராசி பலன்கள் கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். நமது சேனலில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களையும் பதிவிட்டு வருகிறோம். நமது சேனலை முதன்முறையாக பார்க்கக்கூடிய அன்பர்களும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்களும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க, கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. நாங்கள் போடும் ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் உங்கள் கைபேசியில் வரும், பார்த்து பயன்பெறுங்கள். கன்னிராசியில் உத்திர நட்சத்திரம் 2ம் பாதம், 3ம் பாதம், 4ம் பாதமும், அஸ்த நட்சத்திரம் 4 பாதமும், சித்திரை நட்சத்திரம் 1ம் பாதம், 2ம் பாதம் என்று மொத்தம் 9 பாதங்கள், 3 நட்சத்திரங்களினுடைய ஆளுமையில் கன்னிராசி இருக்கின்றது. கன்னிராசியினுடைய அதிபதி புத பகவான். கன்னிராசியினுடைய புத பகவான் வந்து ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ம் வீட்டில் சித்திரை மாதம் பயணம் செய்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் விரயஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ராகு பகவானும் 3 கிரகங்கள் இருக்கிறார்கள். இதுவரை பூர்வீக புண்ணியஸ்தானமான 5ம் வீட்டில் இருந்த சனி பகவான் சித்திரை மாதம் 18ம் தேதி அதிசாரமாக ஒரு 75 நாட்களுக்கு 6ம் இடமான கும்பராசிக்கு பெயர்ச்சாகிறார். கும்பராசியில் குடும்பஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவானும் 3க்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவானும் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். 7ம் வீட்டில் 7ம் வீட்டினுடைய அதிபதி கலத்திரஸ்தானாதிபதியான குரு பகவான் அமர்ந்து ஆட்சி வளம் பெற்றிருக்கிறார். இது ஒரு அற்புதமான அமைப்பு தான். குருபுவனுடைய 7ம் பார்வையில் கன்னிராசி இருக்கப் போகிறது. அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான காலகட்டமாக இருக்கும். தொழில் தொடங்குவதற்கான ஒரு அஸ்திவாரம் போடக்கூடிய காலகட்டமாக சித்திரை மாதம் இருக்கும். அனைத்து சுப காரியங்களுக்குமே சித்திரை மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு அஸ்திவாரமான மாதமாக இருக்கப் போகிறது. சுபகிருது வருடம் என்பது அனைத்து சுப விசேஷங்களும் செய்வதற்கு உகந்த வருடமாக இருக்கும். அதில் முதல் மாதமாக சித்திரை மாதம் வருவதால் அனைத்து விஷயங்களையும் தொடங்குவதற்கான மாதமாக அமையும். கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த சித்திரை மாதத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் புத பகவான் சஞ்சாரம் செய்கிறார். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்கள் வீட்டு கதவை தட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. இந்த மாதத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. அதாவது சித்திரை மாதம் 18ம் தேதி விரயஸ்தானாதிபதியான சூரிய பகவானுக்கு கிரகணம் ஏற்படுகிறது. அஷ்டமஸ்தானத்தில் கிரகணம் ஏற்படும் பொழுது உங்களுக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளியிட பிரயாணங்கள் செய்வதன் மூலமாக நல்ல வருமானம், நல்ல காசு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். படிக்கும் வயதில் இருக்கக்கூடிய இளம் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் நன்றாக தேர்ச்சி பெற்று உயர்நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. அரசு வேலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சித்திரை மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கும். பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் கடந்த 2 ஆண்டுகாலமாக அமர்ந்து தன்னுடைய குடும்பத்தில் தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஒரு சண்டை சச்சரவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். பூர்வீக சொத்துக்களில் சில வில்லங்கங்களையும் உண்டு பண்ணி கொண்டிருந்தார். அவர் வந்து 7ம் இடமான கலத்திரஸ்தானத்தை 3ம் பார்வையால் பார்வை செய்து கொண்டிருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவான சூழ்நிலைகள் இருந்து வந்தது. அந்த நிலைகள் எல்லாம் மாறும். தற்பொழுது குருபுவான் வந்து 7ம் வீட்டில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். அனைத்து சுப விஷயங்களும் மிகச்சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். 5ம் வீட்டில் அமர்ந்து சனி பகவான் கொடுத்த கஷ்ட நஷ்ட சூழ்நிலைகளை எல்லாம் அவரே தீர்த்து வைக்கக்கூடிய இடமான 6ம் வீட்டிற்கு சனி பகவான் அதிசாரமாக சித்திரை மாதம் 18ம் தேதி பெயர்ச்சியாகிறார். இந்த 6ம் வீட்டில் சனி பகவான் அமர்வது கன்னிராசி என்பவர்களுக்கு கோடி நன்மைகள் குருவை விட சனி பகவான் கொட்டி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அதற்கு சித்திரை மாதமே உங்களுக்கு தெரியும். ஒரு நல் வளர்ச்சி என்பது நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் நிலவக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. இதையெல்லாம் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். சித்திரை மாதத்தில் 18ம் தேதி சனி பகவான் அதிசாரமாக பெயர்ச்சியாகி ஒரு 75 நாட்கள் அங்கே தான் இருக்கப் போகிறார்.
சனியினுடைய பாதிப்பு என்பது குறையும். பூர்வீகத்தில் இருந்த வில்லங்கங்கள்லாம் தீரும். தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருந்த ஒரு கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவான சூழ்நிலைகள் எல்லாம் மாறும். ஒருவருக்கொருவர் அனுசரணையான சூழ்நிலை காலகட்டமாக சித்திரை மாதம் இருக்கும். குடும்பஸ்தானாதிபதியும் மூன்றாம் வீட்டின் அதிபதியுமான செவ்வாயும் சுக்கரனும் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் கைக்கு பணம் வருவதென்பது சற்று ஒரு வரவுக்கும் செலவுக்கும் சரி சமமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். செவ்வாயுடன் சுக்கரன் சேரும் பொழுது சேரும் காலாங்கட்டங்களில் அனைத்தும் சுக்கரனுடைய வீடுகளான சுக்கரன் அணியைச் சேர்ந்த வீடுகளுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள், கைக்கு பணம் இல்லாத தங்காத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார். அந்த நிலை தான் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் முழுவதும் இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கவலையே படுத்தவில்லை. மற்றபடி உங்களுடைய வளர்ச்சி என்பது இந்த சித்திரை மாதத்தில் நன்றாகத்தான் இருக்கின்றது. செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்திருக்கும் பொழுது திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடனடியாக திருமண வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கின்றது. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். குடும்பஸ்தானாதிபதி ஆறாம் வீட்டில் அமர்ந்தாலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய இடமாக கும்பராசியாக இருப்பதால் சுக்கர பகவான் ஆறாம் வீட்டில் அமர்ந்தாலும் கன்னிராசிக்கு ஒரு யோகமான பலன்கள் தான் கிடைக்கும். எந்த ஆட்சேபனையும் நீங்கள் பட தேவையில்லை. நன்றாகவே இருக்கும். லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார். செவ்வாயும் சுக்கரனும் சந்திர பகவானை பார்வை செய்யும் பொழுது இரண்டாம் தார வரனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இரண்டாம் தார வரன் இந்த மாதத்தில் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். இரண்டாம் தார திருமணங்கள் அதிகப்படியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. ஏனென்றால் கன்னிராசியில் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் என்பது ஒரு காலம் கடந்து திருமணம் செய்யக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். சித்திரை நட்சத்திரம் என்பது மிகுந்த ஒரு 40 வயது 45 வயதெல்லாம் திருமணம் ஆகாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இரண்டாம் தாரவரனாக இருந்தாலும் உடனடியாக செட் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி செவ்வாய் பார்வை என்பது சந்திரன் மேல் விழுவதால் அனைத்து வகையிலும் ஒரு சுப மங்கள காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. கேது பகவான் குடும்பஸ்தானமான இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். பெண்கள் வகையில் சற்று ஜாக்கிரதையும் கவனமும் எச்சரிக்கையும் கன்னிராசி அன்பர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் கேது பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய பேச்சின் மூலமாக பெண்கள் மூலமாக ஒரு அசிங்கம் அகுமானத்தை ஏற்படுத்தி விடுவார். சற்று கவனம் நிதானத்தை பேச்சின் மூலம் கவனமாக செயல்பட வேண்டும். மற்றவர்களிடம் மூன்றாம் தரப்பட்ட நபரிடம் பேசும் பொழுது கவனம் நிதானம் தேவை. இந்த சனி பகவான் வந்து ஆறாம் வீட்டில் அமரும் பொழுது கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு என்று இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவார். இதுவரை கோர்ட்டு கேஸாக நடந்து கொண்டிருந்த கன்னிராசி அன்பர்கள் வழக்கு வில்லங்கங்கள் இல்லாமல் தீர்த்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆறாம் வீட்டில் ஆறாம் வீட்டினுடைய அதிபதி ஆட்சி பலம் பெறும் பொழுது அனைத்து வகையிலும் கன்னிராசி அன்பர்களுக்கு ஆதரவான நற்பலன்கள் கிடைக்கும். வழக்குகள் நிலுவையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரும். கடன் எவ்வளவு இருந்தாலும் கட்டி மீண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உங்களுடைய சொத்து உங்கள் கைக்கு கிடைக்கும். புதிதாக நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு அனைத்தும் இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு கன்னிராசி என்பவர்களுக்கு அமோகமான வளர்ச்சியை பெற்று சீரும் சிறப்புமுடன் வாழக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. ராசி அதிபதி புத பகவான் அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சூரியனுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கும் பொழுது வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் பிரயாணம் செய்யும் பொழுது மிகுந்த அபரிவிதமான லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்பை புத பகவான் மேச ராசியிலிருந்து சித்திரை மாதம் 17ஆம் தேதி வரை இருக்கிறார். ஒரு அபரிவிதமான லாபங்களை கண்டிப்பாக கன்னிராசி என்பவர்களுக்கு கொடுத்து தீர்வார். உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் என்பது கோச்சார கிரகத்தில் உலாவிக் கொண்டிருக்கும் 9 நவகிரகங்களும் கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிராப்தமாக இருக்கும். ஜோதிடம் சம்பந்தமாக அனைத்து பதிவுகளும் நமது சேனலில் பதிவிட்டு வருகிறோம். நமது சேனலை முதன்முறையாக பார்க்கக்கூடிய அன்பர்களும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்களும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுங்க, கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்திங்க. நாங்கள் போடும் ஒவ்வொரு வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன்.